வணக்கம் மாமா. என்ன மேடம்? உங்களோட பேர்? தேவிதா. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மகளோட வெட்டிங். அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 50th பர்த்டே. சரி, உங்களோட 50th பர்த்டேக்கு யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? பேர் என்ன? இல்லை, எங்களுக்கு அந்த பேரில் வரல. வேறு அனுப்பியிருப்பாங்க? சரி, பிறந்தநாள் வந்து அழக்கூடாது. உங்களுக்காக வந்துருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? மகன் தவிர வேறு ஒருத்தர் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? யார் அனுப்பியிருப்பாங்க? மகன் தவிர வேறு இருந்தால் யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்க இருக்கா? அவங்க எங்கே இருக்காங்க? ஓகே, வேறு அந்த பேர்லேயும் வரல. வேறு ஃபீஸ்லேருந்து மகன் அனுப்பியிருப்பாங்க. மகன் தவிர வேறு ஒருத்தர் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? சரி, பிறந்தநாள் இருக்குது, நீங்கள் அழக்கூடாது. சரியா? ஓகே, உங்களுக்காக ஓகே ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. ஓகே, த்ரீ பார்க்க கூடாது. எப்படிங்க, என்ன வந்திருக்கேன்? இல்லை, வேறு என்ன வந்திருக்கோம்? வேறு என்ன வந்திருக்கோம் அதுக்குள்ள? வேறு எதாவது ஸ்பெஷலாக வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? த்ரீ பார்க்க கூடாது. உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்குது. என்ன வந்திருக்கு? சரி, திரும்பி பாருங்கள் பாப்பா என்ன வந்திருக்குன்னு. சரி, உங்களுக்காக சாக்லேட் வந்திருக்கு. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? மகன் தான் அனுப்பியிருப்பாங்க. ஏன் நீங்கள் ஒரே ஆளுக்கு சொல்லி கொடுத்தீங்க? வேறு அதை மாதிரி அனுப்பியிருக்கலாம் தானே மகன் தவிர? அவர் தான் செய்வாரா? சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். ஓகே, அழக்கூடாது. ஓகே, உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. ஓகே, யார் அனுப்பினது? யார் அனுப்பினது? நிறைய பேர் இருக்கு, நம்ம நிறைய பேர்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? மகனை தான் நினைக்கிறீங்க நீங்கள். ஆனால் மகன் அனுப்பியதே ஸ்விஸில் எதுவும் வரலையே. பிள்ளைங்களில் பேர் என்ன? ஓகே, இல்லை. சரி, அடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போமா? சரி, ஓகே ஓகே, அதை பிடிங்க. ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கோம்? கேக் வந்திருக்கோம். ஷுவரா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, என்னென்ன வந்திருக்கு? ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி வந்திருக்கு. சரி, யார் அனுப்பிங்க? பிள்ளைய செய்ய எந்த பிள்ளை செஞ்சுருப்பாங்க? மூணு பிள்ளைய செய்ய. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் நீ ஓடர் வந்திருக்கு. வேறு அனுப்பியிருப்பாங்க? சரி, ஃபைனல் பண்ணி சொல்லுங்கள், யார் அனுப்பியிருப்பாங்க? ரொபின் அனுப்பியிருப்பேன். ஆனால் ரொபின் பேர் மூணு பிள்ளையும் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? சரி, உங்களுக்காக இதை அனுப்பினது மத்தியோ சுவிஸ்லேருந்து அனுப்பியிருக்கார் இவ்வளோ கிஃப்ட். சரி சரி, உங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லி இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்கார். அழுகிறதுக்காக அனுப்பல, உங்களும் சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்கார். என்ன சொல்ல போகிறீங்க பிள்ளைங்க? சரி, ஹாப்பியா நீங்க? சரி, ஓகே.